Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Rajam's Creative World. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே இப்படி நெய் இருக்கிறதுன்னு பார்க்கலாம் சேத்து வச்ச எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டாருங்க அரைக்கும்போது ஸ்லோவாக வச்சாருங்க அரைச்சதுக்கப்புறம் அது நல்லா மசிஞ்சிருக்கணும் அரைச்ச ஆடையை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தண்ணி அதில் ஆட் பண்ண ஆட் பண்ண அந்த ஆடையெல்லாம் தானாக மேலே வந்து மிதங்கும் நீங்கள் அதில் மத்து போட்டு கிடைணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்து மேலே மிதங்குது இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நெய் ஊறுக்குறதுக்கான வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நெய் ஊறுக்குறது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நம்ம எப்படி நெய் ஊறுக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்ச வெண்ணெயை கடையில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க இந்த நல்ல எல்லோயிஷா வர வரைக்கும் பாயில் பண்ணிட்டே இருங்க இதில் ஒரு சிட்டிகை உப்பு நம்ம இப்போ ஆட் பண்ணலாம் இங்கே பாருங்க நெய் சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க நெய் நல்லா உருகி வந்துடுச்சு பினிஷிங் டச்ச்காக ரெண்டு கொத்து முருங்கிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்ம வீட்லேயே தயாரிச்சாச்சு இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்க வீட்லேயும் செஞ்சு பாருங்க